கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்திலே கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஒரு சிறிய முகமா ஹல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் நம்மோடு கூட பேச வேண்டும். முதலாவது உலக யுத்தம் நடந்து கொண்டிருந்த காலத்திலே பின்லாந்து தேசத்திலே அதிகமான சாப்பாடு இல்லாத பற்றாக்குறை, ஜனங்கள் எல்லாம் பஞ்சத்தில அவதிப்பட்டு கொண்டிருந்தாங்க. எங்கு பார்த்தாலும் பசி, எங்கு பார்த்தாலும் பட்டினி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரையில பசியினால் அந்த தேசத்துல அநேகர் வாடிக்கொண்டிருந்தாங்க. யாருக்கும் வேலை இல்லை. அவர்களுடைய அந்த பொருளாதாரம், எக்கானமி ரொம்ப கீழே வந்துருச்சு. அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. தேசத்தின் தலைவர்களால ஒன்றும் பண்ண முடியல. எல்லாருமே போர்க்களத்துல இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஹெர்பர்ட் ஹூவர் என்று சொல்லத்தக்க ஒரு சோல்ஜர், ஒரு பெரிய ஒரு யுத்த வீரன் அந்த இடத்துல இருந்தார். அவர் என்ன செஞ்சாருன்னா, அங்க இருக்கிற ஜனங்களுக்கு அவரால் முடிந்த உதவிகளை, சாப்பாடு அநேகருக்கு கொடுக்க ஆரம்பித்தார். முதல்ல ஒரு 100 குடும்பத்துக்கு போஷிக்க ஆரம்பித்தார். 1000 குடும்பம், 10000 குடும்பம் என்று சொல்லி அந்த உலக யுத்தம் நடந்து கொண்டிருந்த காலத்திலே ஹெர்பர்ட் ஹூவர் அநேகருக்கு உதவிகளை செய்து கொண்டிருந்தார். அவர் மூலமாய் அநேக ஜனங்கள் வாழ்வை பெற்றாங்களாம். அநேக சாவு குறைக்கப்பட்டது. சாவு எண்ணிக்கை இந்த தேசத்திலே குறைக்கப்பட்டது. குழந்தைகளுடைய பசி நிலைமை மாற்றப்பட்டது. பெண்களுடைய பசி நிலைமை மாற்றப்பட்டது. அநேக குடும்பங்கள் சாப்பிட ஆரம்பித்தார்கள். அந்த உலக யுத்தம் முடிந்து விட்டது. எல்லாரும் அவர்களோட நாடுகளுக்கு கடந்து போய்விட்டாங்க. பின்னொரு காலத்திலே ஹெர்பர்ட் ஹூவர் அமெரிக்க தேசத்தினுடைய பிரசிடென்ட் ஆய் மாறிப்போனார். ஆனால் பின்லாந்து தேசத்திலே யாரெல்லாம் ரொம்ப இரக்க சுபாவமா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களா இருக்கிறாங்களோ, அவர்களை ஹூவர் என்று அழைப்பார்களாம். அவர்களை ஹூவர் என்று சொல்வார்களாம். அந்த பின்லாந்து மொழியில ஹூவர் அப்படின்னு சொன்னா கொடுக்கிறவங்க, இரக்கம் உள்ளவங்க, தயவுள்ளவங்க, மற்றவங்களை நேசிக்கிறவன் என்று சொல்லி அந்த மனுஷனுடைய பெயரை அவங்க லாங்குவேஜ்ல ஒரு வார்த்தையாய் மாற்றப்பட்டதான். ஹல்லேலூயா. என்னை கேட்டு கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, நம்ம எல்லாருக்கும் நம்மளுடைய பெயர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்ல? வீட்டுல ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்க மாசமா இருக்கிற அந்த காலத்துல இருந்தே அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கணும்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சு ஒரு நோட்டு போட்டு கூட ஃபுல்லா எழுதுவோம்ல. எங்களுடைய ஈடன் வாழ்ந்த பொழுது நாங்க சொன்னோம், ஈடனுக்கு நான் ஒரு 10 பேர், ஐயா ஒரு 10 பேர், எங்க வீட்டுல இருக்கிற தங்கச்சிங்க ஒரு 10 பேர், ஆளாளுக்கு பெயர்களை எழுதி கொண்டே இருந்தோம். கடைசியில அவளுக்கு ஈடன், ஷாலோம், பிரைஸ் என்று பெயர் வச்சோம். ஈடன், ஈடி, எங்க ரெண்டு பேருடைய முதல் எழுத்து ஈடி அதுல வருது. அப்படின்னு சொன்னா நியூ பிகினிங். ஈடன் என்று சொன்னால் நியூ பிகினிங், டிலைட், சந்தோஷத்தை கொடுக்கிறவள், ரொம்ப ஹாப்பி பர்சன் என்று அர்த்தம். ஷாலோம் அப்படின்னு சொன்னா சமாதானம், அவள் நிமித்தமா எங்கள் குடும்பங்களில சமாதானம் என்று அர்த்தம். பிரைஸ் அப்படின்னா எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிறவள் என்று சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா. எல்லாருடைய பெயர்களுக்கும் ஒரு காரணம் உண்டு. ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வேதத்திலே இந்த பெயருக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்துல பாத்தீங்கன்னா இந்த பெயர்கள் அதிகமான முக்கியத்துவம் உண்டு. கிறிஸ்தவர்களுக்கு பெயர் ரொம்ப முக்கியம். ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நம்ம என்ன செய்யறோம்? முதலாவது அவர்களுக்கு என்ன பழைய பெயரோ அதை மாற்றி புதியதாய் ஒரு பெயரை வைக்கிறோம். கூடுமான மட்டும் கிறிஸ்தவ பெயர்கள், வேதாகமத்துல உள்ள பெயர்களை வச்சு நம்ம சபையில பார்த்தா எவ்வளவு அழகான பெயர்கள் கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்குல்ல. பெயர் எப்படி நம்ம ஒவ்வொருவருக்கும் முக்கியமோ, வேதாகமத்துல பெயருக்கு அதிக முக்கியத்துவம் உண்டு. தேவன் வேதாகமத்துல யாரையெல்லாம் கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்தாரோ அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஊர் என்ற ஊரில் இருந்து ஆண்டவர் ஆபிராமை அழைத்தார். ஆபிராமை அழைக்கும் போது ஆபிராம் என்று சொன்னால் அவன் சாதாரண ஒரு தகப்பன் என்றுதான் பொருள். ஆனால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்த பொழுது சொன்னார், இனி நீ ஆபிராம் அல்ல ஆபிரஹாம் என்று அழைக்கப்படுவாய். ஏன் என்று சொன்னால் நீ ஜாதிகளுக்கு தகப்பன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாம். ஆண்டவர் சாராளை பார்த்து சொன்னார், இப்பொழுது உன் பேர் சாராய். சாராய்னு சொன்னா ஜஸ்ட் பிரின்சஸ் அப்படின்னு அர்த்தம். ஆனால் ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்து சொன்னார், இனி உன் பெயர் சாராய் அல்ல சாராள். சாராள் என்று சொன்னார், அநேகருக்கு தாயானவள். ஹல்லேலூயா. நீங்க அப்படியே கடந்து வந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா கர்த்தர்
கர்த்தர் யாக்கோபை அழைச்சார் யாக்கோபு போனா அண்ணனை ஏமாத்திட்டு அவன் ஊருக்கு போயிட்டான் அங்க போய் அவன் தன்னுடைய மாமனால ஏமாற்றப்பட்டு இல்ல अनेक வருஷங்கள் ஏறக்குறைய 21 வருஷங்கள் அங்க ஆடுகளை மேய்த்து கொண்டு அவன் கஷ்டப்பட்டான் ஒரு நாள் நான் திரும்ப என் வீட்டுக்கு கடந்து போவேன் என்று சொல்லி அவன் வரும்பொழுது ஏசா தன்னை கொன்று விடுவானோ என்று சொல்லி பயந்து தன்னுடைய இரண்டு மனைவிகள் பிள்ளைகள் எல்லாரையும் அந்த பக்கம் அனுப்பிட்டு அவன் அந்த யாப்போக்கு நதிக்கரையிலே முழங்கால் படியிட்டு இரவு முழுவதும் அவன் ஜெபித்துக்கொண்டிருந்தான் இரவு முழுவதும் அவன் போராடி கொண்டிருந்தான் கர்த்தரோடு போராடி கொண்டிருந்தான் அவன் யோசிச்சிருப்பான் நான் அனைக்கே அண்ணனை தேவையில்லாம ஏமாத்திட்டேனே என் அண்ணனுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை எல்லாம் நான் மறச்சி அவனை நான் ஏமாற்றி எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொண்டு அவனை ஏமாற்றி விட்டு நான் ஓடி வந்துட்டேனே இப்பொழுது ஏசா வந்து என்ன மட்டும் கொன்னு போட்டா பரவாயில்ல என்னுடைய நான்கு மனைவிகளை கொன்று போடுவான் என்னுடைய பிள்ளைகள் 11 பிள்ளைகள் அப்ப இருக்காங்க அவனுக்கு என் 11 பிள்ளைகளை அவன் கொன்று போடுவானே என்று சொல்லி அவன் கலங்கி தவித்து ஐயோ நான் என்ன செய்வேனே என்று சொல்லி அவன் கதறி அழுது கொண்டிருந்த பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அவனிடத்தில் கடந்து வந்து கேட்டார் உன் பெயர் என்ன உன் பெயர் என்ன இவ்வளவு நாளுக்கு தேவனுக்கு தெரியாதா அவன் பெயர் யாக்கோபு என்று சொல்லி யாக்கோபு என்று சொன்னால் ஏத்தன் யாக்கோபு என்று சொன்னால் ஏமாற்றுக்காரன் கர்த்தர் அவனிடத்துல வந்து கேட்டார் வாட் இஸ் யுவர் நேம் வாட் இஸ் யுவர் நேம் இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே இன்னைக்கு அப்பா உங்க பக்கத்துல வந்து என்ன கேக்குறாரு வாட் இஸ் யுவர் நேம் உன் பெயர் என்ன உடனே யாக்கோபு சொல்றான் என் பேர் யாக்கோபு என்னோட நேம் ஜேக்கப் ஆண்டவர் சொன்னார் இனி நீ யாக்கோபு அல்ல நீ இனிமேல் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா அன்று இரவில் அந்த விடியற் காலத்தில் அந்த யாக்கோபுக்கு நதிக்கரையில் கர்த்தர் ஒரு தேசத்தை உண்டாக்குகிற அந்த பெரிய பிளானை அவன் மீது கர்த்தர் வைத்தார் ஹாலேலூயா கர்த்தர் அவனை இஸ்ரவேலாய் மாற்றினார் ஹாலேலூயா அதை தொடர்ந்து பார்க்கும் பொழுது இப்ப அது கடந்து வந்தாச்சு அவர்கள் வாடிகள் ஒரு இடத்துல இருக்கிறாங்க அவர்கள் சேர வேண்டிய அந்த இடத்திற்கு வருவதற்கு முன்பதாகவே அவனுடைய ரொம்ப பாசமுள்ள மனைவி ரேச்சல் ராகேல் அந்த இரண்டாவது பிள்ளையை பெற்றெடுக்கும்படி அவள் கடந்து போறா அவள் பிறக்கும் பொழுது ரொம்ப வேதனைப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற பொழுது அந்த பிள்ளையை பெற்ற உடனே அவ சொல்றா நான் ரொம்ப துக்கத்தோட வேதனையோட கஷ்டத்தோட இந்த பிள்ளையை நான் பெற்றேன் எனவே இவனுடைய பெயர் பெனானி என்று சொன்னாள் பெனானி என்று சொன்னால் சன் ஆஃப் சாரோ துக்கத்தின் மகன் என்று சொல்லி பொருள் உடனே யாக்கோபு பார்க்கிறான் ஐயோ நீ அப்படி பேர் வைக்காதம்மா இந்த மாதிரி பேர் வச்ச என் பிள்ளையை பார்க்கிறவங்க எல்லாம் துக்கத்தின் மகனே சன் ஆஃப் சாரோன்னு சொன்னா என் பிள்ளைக்கு எத்தனை வேதனையா இருக்கும் அவன் சன் ஆஃப் சாரோல அவன் பெஞ்சு மீன் என்று சொல்லி பேர் வைத்தான் கரங்களை தட்டி கத்திரை மகிமைப்படுத்துவோமா கரங்களை தட்டி கத்திரை மகிமைப்படுத்துவோமா பராக்கிரமசாலி யுத்த வீரன் என்று சொல்லி பொருள் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் ஹாலேலூயா சாமுவேல் என்கிற பிள்ளையான் நான் திருச்சபையில விடப்பட்டு அண்ணால் கடந்து போய்விட்டால் அவன் பால் மறந்த குழந்தையாய் கொண்டு வந்து விட்டாங்கன்னு சொல்லப்படுகிறது ஏறக்குறைய ஒரு 5 வயசு இருக்கலாம் 6 வயசு இருக்கலாம் இந்த சாமுவேல் ஒரு 10 வயது வருவதற்குள்ளாக ஒரு நாள் இரவு அவன் படுத்து கொண்டிருக்கிற பொழுது கர்த்தர் அவனை சாமுவேலே சாமுவேலே என்று சொல்லி கூப்பிட்டான் அவன் கூப்பிட்ட உடனே ஓடி போய் ஊழியக்காரனாக ஏலி இடத்துல போய் கேட்கிறான் நீங்க என்ன கூப்பிட்டீங்களா ஏலி சொல்றாரு இல்லப்பா நான் உன கூப்பில போய் படுத்துக்கோ திரும்பவும் கர்த்தர் அவனை யாக்கோபே சாமுவேலே சாமுவேலே என்று சொல்லி கூப்பிட்டார் திரும்ப ஓடி வந்து கேட்கிறான் என்ன கூப்பிட்டீங்களா இல்லப்பா இனி அப்படி ஒரு சத்தம் உனக்கு கேட்டுச்சுன்னா நீ சொல்லும் ஆண்டவரே அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்று சொன்னான் அவன் போய் திரும்ப படுத்துக் கொள்கிறான் திரும்ப ஆண்டவர் அவனை கூப்பிடுகிறார் பெயர் சொல்லி கூப்பிடுகிறார் சாமுவேலே சாமுவேலே அவன் விழித்து கொண்டு அவன் தாத்தா சொல்லி கொடுத்தது மாதிரி ஏலி சொல்லி கொடுத்தது மாதிரி அவன் கேட்கிறான் நீ சொல்லும் ஆண்டவரே அடியேன் கேட்கிறேன் ஆண்டவர் அவனிடத்துல என்ன சொன்னார் தெரியுமா அந்த 10 வயசு சிறுவன் கிட்ட கர்த்தர் என்ன சொன்னாரு தெரியுமா ஏலியினுடைய அந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் வைத்திருந்த அந்த நியாய தீர்ப்பு அந்த கொடுமையான ஜட்ஜ்மெண்ட் அவங்க பிள்ளைகளை குறித்து கர்த்தர் வைத்திருந்த அந்த கொடுமையான ஜட்ஜ்மெண்ட்டை குறித்து இந்த சின்ன பிள்ளை 10 வயசு பிள்ளை சாமுவேலிடத்தில் கர்த்தர் சொன்னார் ஹாலேலூயா ஹாலேலூயா என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே கர்த்தர் உன்னை தாயின் கருவிலே உருவாகும் பெயர் சொல்லி அவர் அழைத்திருக்கிற தேவன் ஆமென்
எங்க அம்மா அப்பா என்ன பிறந்த பொழுது எனக்கு டயனா என்று சொல்லி பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே இயேசுப்பா எனக்கு டயனான்னு சொல்லி அவர் அழைத்து இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. ஒவ்வொருவருக்கும் அவருடைய வாழ்க்கையில அவருடைய பெயர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு ரொம்ப ஒரு அழகான friend இருந்தா இருக்கிறா, அவளுடைய பெயர் கிறிஸ்டினா. நாங்க ரெண்டு பேரும் ஒரு தடவை பஸ்ல போயிட்டு இருக்கோம். நான் நினைக்கிறேன் 10th ஸ்டாண்டர்ட் அப்போ பஸ்ல போயிட்டு இருக்கோம். பின்னாடி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க எங்களை பார்த்து, அவங்க எங்களுக்கு யாருன்னு தெரியாது, அவங்க எங்களை பார்த்து கேக்குறாங்க உங்க பேர் என்ன. நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் ஐ அம் டயானா. ஓகே, இன்னொரு என்னோட ஃப்ரெண்ட பார்த்து கேக்குறாங்க உங்க பேர் என்ன, அவ சொன்னா கிறிஸ்டினா. திரும்ப கேட்டாங்க உங்க பேர் என்ன, அவ சொல்ற கிறிஸ்டினா. மூணாவது வாட்டி கேக்குறாங்க உங்க பேர் என்ன, அவ சொல்ல என் பேர் தான் கிறிஸ்டினா. ஹalleluya. அவங்க சொல்றாங்க நீங்க கிறிஸ்டினன்னு எனக்கு தெரியும், உங்க பேரை சொல்லுங்க. என் பேர் தான் கிறிஸ்டினா. ஹalleluya. அன்னைக்கு எனக்கு அந்த பேர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ச்சே, எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு பெயரா இருக்கே கிறிஸ்டினா. ஈடன் பிறந்த பொழுது அவளுக்கு அந்த பேரை வைக்கணும் நான் ரொம்ப பிரயாசப்பட்டேன். ஆனா இந்த சபை, நம்முடைய கல்பேடு சபை சுத்தி சுத்தி கிறிஸ்டினா இல்லாத சபையே இங்க கிடையாது. ஆமென். உடனேதான் எங்க ரூத்துக்கு குழந்தை பிறந்த பொழுது அவள் அவளுக்கு கிறிஸ்டின்னு பெயர் வச்சா. எனவே பெயர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு ரொம்ப வைராக்கியமான பெயர்கள், சில பெயர்கள் அதுல இந்த கிறிஸ்டினா கிறிஸ்டியான் இதெல்லாம் ரொம்ப பார்த்தாலே நீங்க யாருன்னு கேட்க வேண்டாம், எல்லாருக்கும் தெரியும் அவங்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி. ஹalleluya ஹalleluya. ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி ஆண்டவர் வேதாகமத்தை நீங்க நான் சொல்லிக்கிட்டே போலாம், எனக்கு நேரம் இல்லை. நம்ம பார்த்து கொண்டே போவோம் என்று சொன்னால், கர்த்தர் யாரையெல்லாம் பெயர் சொல்லி ஆண்டவர் அழைத்தாரோ அவருடைய வாழ்க்கை வித்தியாசமாய் மாற்றப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த அழகான திருச்சபையில வந்திருக்கிற தேவ ஜனமே, உங்க குடும்பத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, இந்த ஊர்ல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, உங்களை விட படிச்சவங்க, உங்களை விட பணக்காரங்க, உங்களை விட அழகுள்ளவங்க, உங்களை விட நல்லா பேசுறவங்க, உங்களை விட நல்ல எல்லா காரியங்களையும் செய்கிற ஜனங்கள் எத்தனையோ பேர் இருந்த பொழுது கர்த்தர் இங்க இருக்கிற உங்களை தான் பெயர் சொல்லி அவருடைய சமூகத்துல கர்த்தர் அழைத்து வந்திருக்க. கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோமா, கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோமா. என்னோட கூட வேதத்தை திருப்பி கொள்ளுங்கள். ஏசையா 43 அதிகாரம் முதல் 2 வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி வாசிங்களே. இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஹalleluya. என்ன ஒரு அற்புதமான வேத வசனம். ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார். இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இந்த முழு பைபிள்ல இருக்கிற ஃபுல் காரியங்களுடைய ஒரு சின்ன கைடா இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை நம்மளால படிக்க முடியும். இந்த ஏசாயா புத்தகத்தினுடைய முதல் பாதி ஜனங்கள் செய்கிற தவறு, ஜனங்கள் செய்கிற அநியாயங்கள், ஆண்டவர் அவர்களுக்காக வைத்திருக்கிற அந்த நியாய தீர்ப்பு, அந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாவற்றையும் பற்றி முதல் பகுதியிலும், அதனுடைய அடுத்த பகுதியில ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தர் எத்தனை இரக்கமுள்ள தேவன், கர்த்தர் எப்படி அந்த ஜனங்களை ரட்சிப்பார், ஆண்டவர் எப்படி அவர்களை விடுவிப்பார், மேசியாவாகிய தேவன் பிறக்கிற வரையில அனைத்து காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே. ஹalleluya. இன்றைக்கு நாம் வாசித்த அந்த வேத பகுதியிலே ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். I have called you by name, you are mine. நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். எத்தனை ஒரு அற்புதமான தேவன், எத்தனை ஒரு அன்புள்ள தேவன். யோசிச்சு பாருங்க, யாரால நம்மளை பார்த்து சொல்ல முடியும் நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று சொல்லி யாரால சொல்ல முடியும்? ஒரு கணவன் மனைவியை பார்த்துதான், ஒரு மனைவி கணவனை பார்த்துதான் சொல்ல முடியும். ஆனால் அது கூட அநேக நேரங்களில 90%, 98%,
99.9% அப்படி கூட இருக்குது ஆனா 100% நீங்களும் நானும் யாருக்கு சொந்தமானவர்கள் யாருக்கு உரியவர்கள் என்று சொன்னால் உங்களை என்னையும் உண்டாக்கின அந்த பரம தகப்பனுக்கு தான் நீங்களும் நானும் சொந்தக்காரங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா அருமையான தேவ ஜனமே கொஞ்ச நேரம் கவனமா கேளுங்க கர்த்தர் இந்த வார்த்தையை ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லும் பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரோடு இல்ல அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் வாழல அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு பலிகளை செலுத்தல மாறாக கர்த்தரை விட்டு தூரம் போனவர்களாய் அந்நிய தேவர்களை சேவிக்கிறவர்களாய் தங்களுடைய பிள்ளைகளை தீமிதிக்க பண்ணுகிறவர்களாய் தங்களுடைய பெண் குழந்தைகளை பலி செலுத்துகிறவர்களாய் மரங்களுக்கு கீழே சிலைகளை வைத்து சிலைகளை வணங்குகிறவர்களாய் கர்த்தர் எதையெல்லாம் வேண்டான்னு சொன்னாரோ கர்த்தர் எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ ஆண்டவர் எதெல்லாம் அருவருப்பு என்று சொன்னாரோ எல்லா காரியங்களும் 100% opposite to the Lord 100% தெய்வத்திற்கு எதிரான காரியங்களை ஜனங்கள் செய்து கொண்டிருக்காங்க பாபிலோன் தேசத்திலே அவர்கள் அடிமைகளாய் கிடக்குறாங்க இந்த வசனத்தை சொல்லும் பொழுது பாபிலோன் தேசத்திலே அந்த ஜனங்கள் எல்லாம் அடிமைகளாய் கிடக்குறாங்க அப்பொழுது கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு நீ போய் என் ஜனங்கள் இடத்துல சொல்லு அவங்க என்ன விட்டு தூரம் போயிட்டாங்க தான் அவங்க அக்கிரமங்கள் செய்து கொண்டிருக்காங்க தான் அவங்க எனக்கு பிரியமில்லாம தான் நடந்து கொண்டிருக்காங்க But still, I love them. But still, I love them. ஆனா நானோ என்று சொன்னால் அவர்களை நேசிக்கிறேன் அவர்களை நான் நேசிக்கிறேன் அவர்களை நான் ரட்சிப்பேன் அவர்களை நான் மீட்டுக் கொள்ளுவேன் அவர்களை நான் ரட்சிப்பேன் என்று சொன்னால் அவர்கள் ஒவ்வொருவரையும் நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் அவர்கள் என்னுடையவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா இன்னைக்கு நாம் நிறைய நினைக்கிறோம் நான் ரொம்ப நீதிமான் அதனால தான் நான் சர்ச்சைக்கு வரேன் அல்லது நான் ரொம்ப பரிசுத்தவான் அதனால தான் நான் திருவிருந்தில் கையிடுறேன் நான் அவங்கள மாதிரி இல்லை நான் இவங்கள மாதிரி இல்லை அவங்க எப்படிலாம் வாழ்கிறாங்க தெரியுமா நான் அப்படிலாம் கிடையாது நான் ரொம்ப மிஸ்டர் பர்ஃபெக்ட் மிஸ்ஸஸ் பர்ஃபெக்ட் என்ன மாதிரிலாம் யாரும் இருக்கவே முடியாது அவங்கெல்லாம் சர்ச்சைக்கு வர்றதுக்கு தகுதியே இல்லை இவங்கெல்லாம் காணிக்க போடுறதுக்கு தகுதியே இல்லை இவங்கெல்லாம் திருவிருந்தில் வந்து முழங்கால் போடுற தகுதியே இல்லைன்னு சொல்லி இஷ்டத்துக்கு நம்ம நியாயம் தீர்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லாரையும் இல்லை இஷ்டத்துக்கு நம்ம நியாயம் தீர்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லாரையும் நான் என்னுடைய பெண்கள் கூட்டத்தில் போன வாரம் பேசும்போது சொன்னேன் நாம் ஒருவரை பார்த்து ஒரு கையை நீட்டினா மிச்சம் இருக்கிற அந்த 3-4 விரலும் என்னை பார்த்து கை நீட்டுதுன்றதை நம்ம மறந்து விடக்கூடாது ஹல்லேலூயா நீங்களும் நானும் இந்த சமூகத்துல ஆண்டவருடைய சமூகத்துல வந்து இன்னைக்கு மைக்க பிடிச்சிங்க நிக்கிறேன்னா என்னுடைய பரிசுத்தத்தினாலோ என்னுடைய நீதியினாலோ என்னுடைய யோக்கியத்தினாலோ இல்ல ஆண்டவருடைய ரத்தத்தினால நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் ஹல்லேலூயா ஆண்டவர் இங்க நின்னு என்ன பார்க்கும் பொழுது என்ன ஜஸ்ட் டைனா டாட்டர் ஆஃப் பால் ரகு வைஃப் ஆஃப் ஏசு பாதமன ஆண்டவர் என்ன பார்க்கல ஷீ இஸ் மை டாட்டர் She is my daughter. I have redeemed her by my blood. என்னுடைய ரத்தத்தை சிந்தி நான் இவளை மீட்டிருக்கேன். இவள் என்னுடையவள் என்று சொல்லிதான் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிதான் இங்க உட்கார்ந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர் சொன்னாரு நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது முழுகி போக மாட்டே நீ அக்கினியில போகும் பொழுது வேக மாட்டே அவைகள் உன்மேல் புரளுவதே இல்லை ஏன்னு சொன்னா நான் உன்னை ரட்சிக்க போறேன் ஹல்லேலூயா அந்த ஜனங்கள் வேதனையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அடிமைகளா அந்நிய பூமியில தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆண்டவர் சொன்னா நீங்க இப்படியே இருக்க போறதில்ல இந்த நிலைமை உங்களுக்கு அப்படியே தொடர்ந்து போவதில்ல ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் நீங்க இப்படியே இருக்க எனக்கு ஒரு பிளஸிங் இல்ல பாருங்க ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாதவங்க எல்லாம் இப்படி இருக்காங்க உமை வணங்காதவங்க எல்லாம் இப்படி
இருக்காங்க நான் உம்மை தேடுறேன் உமக்கு பிரியமா இருக்கிறேன் என் வாழ்க்கை இன்னும் மாறாமல் இருக்குதே என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் நீ என்னால் ஒருபோதும் மறக்கப்படுவதில்லை because நீ என்னுடையவள் நீ என்னுடையவள் என்று சொல்லி கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார் ஹalleluya ஹalleluya யோசிச்சு பாருங்க அவங்க இயேசுவுக்கு பிரியமாவே வாழ ஆண்டவருக்கு பிரியமாவே வாழல நமக்கு யாராச்சும் நம்மள ரொம்ப நல்லா சொன்னா நமக்கு ரொம்ப நல்லா நம்ம கூட இருந்தாதான் அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்வோமோ அல்லது அவங்க கிட்ட நல்லா பேசுவோமோ நம்ம இருப்போம் இல்ல ஆனா நமக்கு எப்ப பார்த்தாலும் துரோகம் செய்யற ஒருத்தர் கிட்ட நம்மளால சந்தோஷமா பேசவும் முடியாது அவங்களுக்கு எதுவும் நம்ம செய்யவும் முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது உலக வாழ்க்கை அப்படிதான் ஆனா கர்த்தரோ என்று சொன்னா நீங்க எத்தனை முறை அவரை விட்டு தூரம் போனாலும் நீங்க எத்தனை முறை விட்டு பின்மாறி போனாலும் நீங்க எத்தனை முறை ஆண்டவருக்கு நீங்க பிரியமில்லாத காரியங்களை செய்தாலும் என் மகன் என்னை தேடி வருவான் என்னுடைய மகளின் இடத்துல வருவாள் என்று சொல்லி கர்த்தர் பொறுமையோடு காத்து கொண்டே இருக்கிறார் ஹalleluya காத்து கொண்டே இருக்கிறார் ஹalleluya நீங்க இருக்கிற நிலைமைகள் அப்படியே இருக்க போவது கிடையவே கிடையாது நீங்க இருக்கிற இந்த சூழ்நிலை இப்படியே தொடர போவது கிடையாது நீங்க நினையாத நாளில நீங்க நினையாத வேளையிலே கர்த்தர் வருவார் நீங்க எதிர்பார்க்காத அதிசயங்களை நீங்க எதிர்பார்க்காத அற்புதங்களை நீங்க எதிர்பார்க்காத ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து கண்மலை மீது உங்கள் கால்களை கர்த்தர் நிறுத்த செய்வார் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா விசுவாசிக்கிறவங்க உண்மையா அப்பாவுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் உங்களையும் என்னையும் அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் அந்த இயேசுவை தரிசனம் வாசிக்கிறோம் உன்னை என் உள்ளம் கையில வரைஞ்சு வச்சிருக்க ஹalleluya ஹalleluya how precious we are நம்ம எவ்வளவு ஒரு விலையான பெற்றவங்க ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார் உங்க முகத்தை என் உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கேன் உள்ளங்கையில ஒரு காரியம் இருந்துச்சுன்னா அது நம்மளை விட்டு ஒரு நாள் மறைஞ்சு போகவே போகாது இல்ல அடிக்கடி நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அடிக்கடி நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஆண்டவர் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு என்னை விட்டுட்டு போயிட்டாரு எனக்கு உதவி செய்யல என் கண்ணீரை ஆண்டவர் கேட்கல என் கதறல ஆண்டவர் கேட்கல என் வியாகுலத்தை ஆண்டவர் பார்க்கல இல்லவே இல்லை ஆண்டவர் எப்பொழுதும் உங்கள் மீது கண்ணோக்கமா இருந்து கொண்டே இருக்கிறார் ஹalleluya ஹalleluya அந்த இரண்டாவது வசனத்தை இன்னொரு வாட்டி சத்தத்தை உயர்த்தி வாசிங்க தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன் மேல் குறளவதில்லை நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது ஆமென் இது எதுமே சாத்தியமான காரியம் இல்ல அது எப்படி தண்ணீர்ல நடக்கும் பொழுது முழுகாம இருக்க முடியும் அது எப்படி அக்னியில போகும்போது வேகாம இருக்க முடியும் அது எப்படி அது என்னை பற்றிக்காம என் மேல பொருளாம அது எப்படி இருக்கும் ஆண்டவர் உன்னோட கூட இருந்தா சாத்ராக் மேஷாக் ஆபேத்ரஹோவுக்கு உதவி செய்த கர்த்தர் உன்னை விடுவிப்பார் ஹalleluya தண்ணீரில வீசப்பட்ட அந்த குட்டி மோசஸ காப்பாத்தி இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டுக் கொள்கிற ஒரு ரட்சகனாய் ஆண்டவர் மோசேக்கு செய்வார் என்று சொன்னால் நீ எத்தனை பேர் தண்ணீர்களை நீ தூக்கி எறியப்பட்டாலும் கர்த்தர் உன்னை மீட்டுக் கொள்ளுவார் ஹalleluya ஹalleluya ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்த அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் ரட்சிப்பு எப்படி தெரியுமா வச்சிருந்தாரு ஜனங்கள் நினைச்சுக்கிட்டாங்க ஆதி காலங்களிலே நியாயாதிபதிகளுடைய காலங்களிலே அவங்க பெலிஸ்தர் இடத்துல அடிமைகளா இருந்த பொழுது மீதியானியர்கள் அவர்களுக்கு எதிராய் வந்த பொழுது கர்த்தர் ஒவ்வொரு ரட்சகனை ஆண்டவர் எழுப்பி கொண்டே இருந்தார் எப்தாவை எழுப்பினார் சிம்சோனை எழுப்பினார் கிதியோனை எழுப்பினார் தெபோராலை எழுப்பினார் அநேகரை ஆண்டவர் எழுப்பி கொண்டே இருந்தார் எல்லாம் அவங்க ஜனங்கள்ல இருந்து எழுப்பினார் அவங்க மக்கள்ல இருந்து எழுப்பினார் அப்புறம் கிங்ஸ் வந்தாங்க ராஜாக்கள் வந்துறாங்க சவுல் தாவீது வந்து அதுக்கடுத்து வந்து எல்லா ராஜாக்கள் சாலமோன் தொடங்கி எல்லாரும் அவர்கள் ஜனங்களுக்குள்ளே ஆண்டவர் எழுப்பினார் ஆனால் இப்போ ஜனங்கள் நினைச்சிட்டு இருக்காங்க நாங்க எல்லாம் இங்க அடிமைகளா கிடக்குறோம் இந்த தேசத்துல நாங்க பாபிலோனில அடிமைகளாய் கிடக்குறோம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு நான் உங்களை மீட்டுக் கொள்வேன் உங்களை நான் பெயர்ச்சலி அழைச்சிருக்கிறேன் இந்த தண்ணீர்களை நீங்க முழுகிட மாட்டீங்க இப்ப நீங்க பாக்குற இந்த வெள்ளத்துல நீங்க அடிச்சு போக மாட்டீங்க இப்ப பார்க்க இந்த நெருப்புல நீங்க வெந்து போக மாட்டீங்கன்னு கர்த்தர் சொல்றாரு யாரை கர்த்தர் எழுப்ப போகிறார் என்று சொல்லி அவர்கள் பார்த்த பொழுது ஒருவரும் யூகிக்கவே இல்லை ஒருவரும் அதை யோசிக்கவே இல்லை ஒருவரும் அதை கெஸ் பண்ண முடியாத ஒரு ரட்சகரை கர்த்தர் அவர்களுக்காக எழுப்பினார் அதை 45வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45 அதிகாரத்தினுடைய முதல் 5 வசனத்தை சத்தமா வாசிங்க அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாங்களின் இடை கட்டுகளை அவிழ்க்கும் படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க
பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது நான் உனக்கு முன்னே போய் கோடலானவைகளை செவ்வையாக்குவேன் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் நானே கர்த்தர் வேறொருவர் இல்லை என்னை தவிர தேவன் இல்லை ஹல்லேலூயா இங்கே ஒரு ராஜாவை குறித்து ஆண்டவர் சொல்கிறார் நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ் ஹூ இஸ் திஸ் சைரஸ் ஹூ இஸ் திஸ் சைரஸ் யார் இந்த கோரேஸ் ஹி இஸ் தி மைட்டி வாரியர் மைட்டி கிங் ஆஃப் பெர்ஷியா பெர்ஷியா தேசத்தினுடைய தி கிரேட் சைரஸ் என்று சொல்லப்படுகிற கோரேஸ் ராஜா ஹல்லேலூயா ஆண்டவரை அறியாத மனுஷன் ஆண்டவரை பத்தி அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது ஆண்டவரை வணங்காத மனுஷன் ஒரு அந்நிய ராஜா இவர்கள் இத்தனை நாள் பாபிலோனிலே அடிமையா கிடக்குறாங்க நெபுகாத்நேச்சர் இடத்துல அடிமையா இருக்கிறாங்க தரியோன் இடத்துல அடிமையா இருக்கிறாங்க அதை தொடர்ந்து வந்த ராஜாக்கள் அவர்களை பாபிலோனிலே அடிமைப்படுத்தி கொண்டிருந்த பொழுது கர்த்தர் பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேசை கர்த்தர் எழுப்பி இப்போ அந்த கோரேசுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை அள்ளி வீசிக்கிட்டு இருக்காரு பாருங்க இல்ல யாரோ ஒரு மனுஷன் ஆனா ஆண்டவருக்கு அவன் எவனா இருந்தாலும் கவலை கிடையாது அவருக்கு தேவை அவருடைய ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் அவருடைய ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும் அவருடைய ஜனங்கள் சமாதானமாய் வாழ வேண்டும் அவர்கள் ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்பி தங்கள் தேசத்துக்கு போக வேண்டும் ஆண்டவருக்கு அது மட்டும்தான் அவருக்கு முன்பதாக இருக்கிறது ஆண்டவர் அந்த ராஜாவை பார்த்து சொல்றார் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் ஹல்லேலூயா அந்த 43 அதிகாரம் முதல் வசனத்துல ஆண்டவர் பிராமிஸ் பண்றாருல ஆண்டவர் சொல்றாரு எசையா தீர்க்கதரிசனத்துல என்னுடைய ஜனங்களை நான் பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறேன் அவர்கள் என்னுடையவர்கள் அவர்கள் நான் மீட்டுக் கொள்ளுவேன்னு சொன்னாரு இப்ப ஜனங்கள் தகைக்கிறாங்க யார் அனுப்ப போறாரு யார் போக போறாங்க ஆண்டவர் இப்ப கோரேசன் இடத்துல சொல்றாரு நீ என்ன அறியலப்பா பட் நான் உன்னை அறிஞ்சு உனக்கு நான் நாமத்தை அறி உனக்கு நான் கொடுத்துருக்கிறேன் ஹல்லேலூயா என் ஜனங்களை நீ போய் மீட்டுக் கொள்ளணும் ஜனங்களுடைய சிறையிருப்பை நீ மாற்றணும் அதுக்காக நான் உனக்கு வெண்கல கதவுகளை முறிப்பேன் இழுப்பு தாழ்பால்களை உடைப்பேன் கொடலானவர்கள் எல்லாம் செவ்வையாக்குவேன் உனக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் நான் கொடுப்பேன் ஹல்லேலூயா தாம் பிள்ளைகளுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போற தேவன் நம்முடைய தேவன் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா ஒரு தாய் தன் பிள்ளையை நேசிக்கிறது போல ஒரு தகப்பன் தன் பிள்ளையை நேசிக்கிறதை விட நம்முடைய தேவன் உங்களையும் என்னையும் அந்த எக்ஸ்ட்ரீம் லவ் சொல்லுவாங்க அதுதான் உலக பிரகாரமான தாய் தகப்பன் ஆனால் கர்த்தரை பாருங்க அவருடைய இரக்கத்தை பாருங்க அவருடைய அன்பை பாருங்க ஆண்டவர் சொல்றார் அவரை அறியாத ஒரு ராஜா ஆண்டவரை பத்தி தெரியாத கோரேசின் இடத்துல ஆண்டவர் சொல்றாரு உனக்கு நான் வெண்கல கதவுகளை உடைப்பேன்ப்பா உனக்காக இருப்பு தாழ்பாடுகளை நான் உடைப்பேன் அந்த காலத்துல இருக்கிற மறைபொறியில ஒளிப்பிடத்துல இருக்கிற பொக்கிஷத்தெல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன் உனக்கு முன்பதாக கோணலானவைகள் எல்லாம் நான் செவைப்படுத்துவேன் உனக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் நான் கொடுப்பேன் உன்னே என் பிள்ளைங்களை நீ மீட்டுக் கொள்ளணும் கரங்களை தட்டுவோமா என் பிள்ளைங்களை நீ மீட்டுக் கொள்ளணும் ஹல்லேலூயா இந்த கோரேஸ் ஆண்டவர் அவனை எழுப்பினது பொழுது அவன் எழுப்பி வந்து அவன் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது அவன் செய்த முதல் காரியம் அங்க இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை கூப்பிட்டு இப்ப சொல்றான் நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போங்க அங்கே உங்களுடைய ஆலயம் நொறுக்கப்பட்டு
போயிருக்கிறது, உங்க ஆலயம் இடிக்கப்பட்டு போயிருக்கிறது. ஆல்ரெடி நெபுகாத்நேச்சார் பாபிலோனின் ராஜா உங்க ஆலயத்தில் இருந்த பொன் பாத்திரங்கள், வெள்ளை பாத்திரங்கள், வெண்கல பாத்திரங்கள் எல்லாத்தையும் இங்க தூக்கிட்டு வந்துட்டான். அதையெல்லாம் நான் உங்களுக்கு திருப்பி தரேன். நீங்க போங்க, உங்க ஆலயத்தை போய் திரும்ப கட்டுங்க. நீங்க போங்க, இடிக்கப்பட்ட உங்க மதில்களை நீங்க திரும்ப கட்டுங்க. அதுக்கு தேவையான பணங்களை எல்லாம் நான் தருவேன் என்று சொல்லி அவருடைய கரத்துல கொடுத்து அவர்களை அனுப்பிவிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. கரங்களை தட்டுவோமா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க, இவங்க ரொம்ப கொடுமையானவங்க, இவங்களிடத்துல இருந்து எனக்கு என்ன நன்மை வரப்போகுது, இவங்க இப்படிப்பட்டவங்க, இவங்களிடத்துல எனக்கு என்ன நன்மை வரப்போகுது. கர்த்தர் நீங்கள் எதிர்பாராத ஜனங்களை கொண்டு, நீங்கள் எதிர்பாராத ராஜாக்களை கொண்டு, நீங்கள் எதிர்பார்க்காத மனிதர்களை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு பெரிய அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஹாலேலூயா. நீங்களும் நானும் ரொம்ப ஸ்பெஷல் அவருக்கு, நீங்களும் நானும் விலையேற பெற்றவர்கள் அவருக்கு. இன்னைக்கு இந்த ஊர்ல எவ்வளவு ஜனங்கள் இருந்தாலும் ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார் தான், இல்லைன்னு சொல்லல. எல்லாருக்காகவும் அவர் ஜீவனை கொடுத்திருக்காரு தான், எல்லாருக்காகவும் ரத்தம் சிந்திருக்காரு தான். ஆனா இந்த திருச்சபைக்குள்ள வந்திருக்கிற நீங்க அவங்கள விட எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல், அவங்கள விட நீங்க எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். உங்க மீது அப்பா நோக்கமா இருக்கிறார், இரவும் பகலும் அவர் அவருடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிற உங்கள் மீது கர்த்தர் நோக்கமா இருக்கிறார். என்ன ஜெபம் வச்சாலும் ஓடி வந்த முழங்கால் படி இருக்கிற தேவ ஜனமே, ஆண்டவருடைய ஒருபோதும் மறக்கிற தேவன் அல்ல, ஆண்டவருடைய ஒருபோதும் விட்டு விலகுகிற தேவன் அல்ல. உனக்காக இரவும் பகலும் உன்னோடு கூட இருந்து உன்னை பாதுகாத்து உன்னை வழி நடத்துகிற தேவன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. இன்னைக்கு அப்பா உங்களை பார்த்து கேட்கிறார், வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் யுவர் நேம். உங்க பெயருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கா? நம்முடைய பெயருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கா? ஆண்டவர் பார்க்கிறாரு. நம்ம ஏன், ஆல்ரெடி சொன்ன, நம்ம எப்பவுமே மற்ற ஒரு தேவர்களுடைய நாமங்களை அல்லது மற்ற காரியங்களை எல்லாம் நம்ம சொல்லக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் நமக்கு பெயர்களை நம்ம மாற்றிக்கொண்டு இருக்கிறோம். நான் சொன்னல, சங்கீதம் 16:4 அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும், அவர்கள் செலுத்துகிற இரத்தமான வழிகளை நான் செலுத்த மாட்டேன், அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். வசனம் சொல்லுது, ஆண்டவரை அல்லாமல், இயேசுவை அல்லாமல், தேவனை அல்லாமல் அந்நிய தேவர்களை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும், அவர்கள் செலுத்துகிற இரத்தமான வழிகளை எல்லாம் நான் செலுத்துறதில்லை, அவர்களுடைய நாமங்களை என் உதடியில உச்சரிக்க கூட மாட்டேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த வைராக்கியம் இருக்கு, இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த வைராக்கியம் இருக்கு. ஆனா வசனம் சொல்லுது, அவந்த நாமத்தை, அந்த பேரை என் வாயினால கூட நான் உச்சரிக்க மாட்டேன். ஹாலேலூயா. எங்க வீட்டுக்கு வரணும்னு சொன்னா, கயத்தார்ல இருந்து எங்க வீட்டுக்கு வரணும், ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் இருக்கு, அங்க ஒரு கோயில் இருக்கு, அதுதான் எல்லாருக்குமே ஒரு பாயிண்ட், அந்த இடம் தான் லொக்கேஷன், அதை தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த கோயில் பேரை சொல்லி தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் எவ்வளோ வாட்டி என்னை கேட்டிருக்காங்க, எங்ககிட்ட கேட்டிருக்காங்க, நாங்கள் எப்பவுமே அந்த பேரை நாங்கள் சொன்னதே இல்லை, அந்த டெம்பிள் பக்கத்தில், அந்த டெம்பிள் பக்கத்தில், அவ்வளோதான். ஆனால் அதுக்கு ஒரு பெயர் உண்டு, கர்த்தர்கிட்ட நமக்கு ஒரு வயராக்கி இருக்கணும். அந்த பேரை நான் சொல்ல மாட்டேன் ஆண்டவரே, அந்த பேரை என் வாயினால் உச்சரிக்க முடியாது, என்னுடைய பழைய பெயர், அதனுடைய பழைய வாழ்க்கை, அது எனக்கு வேண்டாம். நான் இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளையா மாற்றப்பட்டேன், நான் இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளையா நான் மாற்றப்பட்டுட்டேன். இன்னைக்கு என் பெயர் வேற, இன்னைக்கு என்னுடைய பெயர் வேற, இன்னைக்கு என்னுடைய பெயர் ஜாய்ஸ், இன்னைக்கு என்னுடைய பெயர் கிருபம்மா, இன்னைக்கு என்னுடைய பெயர் ஆனி, இன்னைக்கு என்னுடைய பெயர் வேற மாற்றப்பட்டு போயிருக்கிறது. நான் அந்த பழைய பெயர்களை இனி நான் சொல்ல மாட்டேன், பழைய பெயர்களை இனி நான் கூப்பிட மாட்டேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய நாமத்தை தரிச்சுட்டு அந்த பெயருக்கு ஏற்றாற்போல உங்க வாழ்க்கை இருக்குதான்னு சொல்லி ஆண்டவர் உங்களை உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். ஹாலேலூயா. ஏசப்பா உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய நாமத்தை இன்னைக்கு கொடுத்து அனுப்பியிருக்கிறார். ஹாலேலூயா. அந்த நாமத்து நிமித்தமாய் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நிறைய நேரத்தில் சில ஆசீர்வாதங்களை கொஞ்சம் டிலே பண்ணிக்கிட்டு இருக்காரு. சில நேரம் நம்முடைய ஜபங்களுக்கு உடனடியான ஆன்சர்ஸ் வரதில்லை. ஆண்டவர் நம்மளை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹாலேலூயா. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, நீங்க கேட்டதும் ஏசப்பா உங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டாருன்னா உங்க ஜபம் உடனே அன்னைக்கே நீங்க காலையில் ஜோம் பண்ணி சாயந்தரமே உங்களுக்கு பதில் கிடைச்சதுன்னா ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அல்லது நீங்க ஜோம் பண்றீங்க, ஜோம் பண்றீங்க, உங்களுடைய பிரேயருக்கு ஆன்சரே வரல, பதிலே கிடைக்கலன்னு சொன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்கன்னு சொன்னார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இந்த காரியம் எனக்கு இருந்தா பெர்ஃபெக்டா இருக்கும், இந்த வேலை எனக்கு கிடைச்சிச்சுன்னா நான் இவ்வளவு உயரத்துக்கு போயிடுவேன், இந்த சம்பாத்தியம் மட்டும் எனக்கு கிடைச்சு
கிடைச்சிச்சுனா நான் இப்படி இருப்பேன் இவங்க மட்டும் எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்கனா என் வாழ்க்கை எப்படி ஆயிரும் இவங்கள நான் மேரேஜ் பண்ணிட்டேனா நான் இப்படி இருப்பேன் अनेक காரியங்கள் நம்மளே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல வசனம் சொல்லுகிறது மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு நல்லா கவனிங்க மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு அவைகளின் முடிவு மரண வழிகள் அவர்களின் முடிவு மரணம் எனக்கு தெரியாது நான் யோசிக்கிறேன் எனக்கு இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படி இருந்தா நல்லா இருக்கும் ஆனா நான் போடுற அந்த புள்ளி அதெல்லாம் எனச்சி போய் முடியும்போது அது ஒரு மரணத்துக்கு நேராக போகுமா ஆனா ஆண்டவர் எனக்கு செய்யும் பொழுது சில நேர அது எனக்கு வேதனையா இருக்கலாம் கஷ்டமா இருக்கலாம் துக்கமா இருக்கலாம் கண்ணீரா இருக்கலாம் போராட்டமா இருக்கலாம் எதுவா இருக்கலாம் ஆனால் அதனுடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கும் அதனுடைய முடிவு ஆசீர்வாதமா இருக்கும் அதனுடைய முடிவு பிளஸ்ஸிங்கா இருக்கும் சேமமா இருக்கும் ஹalleluya இன்னைக்கு நீங்க இன்னும் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கீங்களா உங்க சுகவாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்க போகுது நீங்க இன்னும் வேதனை பட்டிட்டு இருக்கீங்களா இயேசுப்பா உங்களுக்கு ஆனந்த களிப்பை ரொம்ப சீக்கிரத்துல வச்சிருக்காரு நீங்க சோர்ந்து போகாதீங்க ஹalleluya கடைசியா நாம எல்லாருக்கும் மேலாக ஒரு நாமம் இருக்கு அத மட்டும் நான் சொல்லி முடிக்க போகிறேன் அந்த நாமம் இயேசு என்கிற நாமம் ஹalleluya எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசு என்கிற நாமம் அந்த நாமத்துக்கு முன்பதாக வானோர் பூலகத்தோர் எல்லாரும் எல்லாருடைய முழங்கால்கள் அந்த நாமத்துக்கு முன்பதாக முடங்கப்படும் எல்லா நாமும் அவரே தேவன் என்று அறிக்கையிடும் ஹalleluya ஏன் அந்த நாமத்துக்கு அவ்வளவு பவர் ஏன் அந்த நாமம் அவ்வளவு பெரிய நாமம் ஏன் என்று சொன்னால் தேவனே கொடுக்கப்பட்ட பெயர் அந்த பெயர் ஹalleluya மரியாளும் யோசேப்பும் செலக்ட் பண்ண பெயர் அது இல்ல தேவதூதன் வந்து சொல்றான் உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் அந்த பிள்ளைக்கு நீ இயேசு என்று பெயரிடுவாயாக ஹalleluya அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லி சொல்லிட்டு போனார் அவர் ரட்சிப்பின் தேவன் அவர் ஒரு இரட்சகர் ஆண்டவருடைய நாமம் ஏன் அத்தனை மகிமை உள்ள நாமம் அது குற்றமில்லாத நாமம் இயேசுவின் நாமம் ஏன் அவ்வளவு பயபக்திக்குரிய நாமம் பிதா என்னெல்லாம் செய்யணும்னு யோசிச்சாரோ எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய நாமம் இயேசு என்கிற நாமம் ஹalleluya அந்த ரட்சிப்பு அந்த ரிடெம்ஷன் அந்த ரிடெம்ஷன் அந்த ரட்சிப்பு உங்களுக்கு எனக்கு வழங்கும்படியாக ஆண்டவராகிய தேவன் எவ்வளவு அதிகமாய் நம்மை நேசித்தார் என்று சொல்லி இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று கர்த்தர் சொன்னார் கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோம் நம்முடைய தேவன் உங்களையும் என்னையும் அதிகமாய் நேசிக்கிற தேவன் நம்முடைய தேவன் உங்களையும் என்னையும் அதிகமாய் அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற தேவன் நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியும் நிறைய நேர பிசாசு சொல்லுவான் நீ இவ்வளவு தப்பு பண்ணிட்ட ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வார் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா நீ இவ்வளவு ஆண்டவரை விட்டு இவ்வளவு தூரம் போயிட்ட நீ ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பார் நினைச்சுக்கிட்டியா நீ ஆண்டவருக்கு விரோதமா இவ்வளவு காரியத்தை பண்ணிட்ட ஆண்டவர் உனக்கு ஏதாவது நல்லது செய்வார் நீ யோசிக்கிட்டு இருக்கிறியா பிசாசு உங்களை அநேக நேரத்துல சந்தேகத்தை கொடுப்பான் அநேக நேரத்தை அந்த குற்ற உணர்வுகளை தூண்டி உங்களை கர்த்தரை விட்டு தூரம் போக வைப்பான் ஆனால் நீங்க சொல்ல வேண்டியது அப்பாலே போ சாத்தானே அப்பாலே போ சாத்தானே அப்பாலே போ சாத்தானே நீதிமான் ஏழு முறை விழுந்தாலும் எழுந்திருக்கிறான் ஹalleluya நான் அப்பாவுடைய பிள்ளை நான் சில நேரம் தோற்று போயிட்டேன் நான் சில நேரம் விழுந்து போயிட்டேன் நான் சில நேரம் ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டேன் உண்மைதான் ஆனா நான் திரும்பவும் அப்பாவிடத்துல வரேன் நான் திரும்பவும் ஆண்டவரிடத்துல வருவேன் உங்களுக்கு எனக்கு ஒரு மேன்மை உள்ள நாமத்தை அப்பா கொடுத்திருக்கிறார் அவரே அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் கிறிஸ்தவன் கிறிஸ்தவல் என்று சொல்கிற நாமத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் நம்முடைய பழைய வாழ்க்கை எல்லாம் அப்பா மன்னித்து உங்களையும் என்னையும் புதிய சிருஷ்டியாய் கர்த்தர் மாற்றிருக்கிறார் நம்முடைய பழைய வாழ்க்கையெல்லாம் ஆண்டவர் கலைந்து போயிட்டு உங்களையும் என்னையும் புதியவர்களாய் கர்த்தர் மாற்றி ஒரு புதிய நாமத்தை கொடுத்திருக்கிறார் அவர் பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் அவர் ஏதோ 100 பேர் இருக்கிற இடத்துல வந்து மொத்தமா ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து போறதல்ல உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும் அவர் உங்களுக்காக ஸ்பெஷலா இறங்கி வரார் இங்க இருக்கிற சிஸ்டர் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு செப்பரேட்டா ஆண்டவர் வராரு யாரையும் ஆண்டவர் 100ல் ஒன்றாய் பார்ப்பவர் அல்ல 10ல் ஒன்றாய் பார்ப்பவர் அல்ல ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் ஏனென்று சொன்னால் நீங்களும் நானும் அவருடையவர்கள் அவர் சொல்லிட்டார் நீ என்னுடையவன் ஆண்டவர் சொல்லிட்டார் நீ என்னுடையவன் இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க அவர் சொல்லிட்டார் நீ என்னுடையவன் இப்போ நான் யோசிக்கிறேன் நான் அவருடையவளா நான் அவருடையவனா நான் யாருடையவன் இன்னைக்கு நான் யாருக்கு சொந்தமா இருக்கிறேன் இன்னைக்கு நான் யாருக்கு சொந்தமா இருக்கிறேன் நான் பிசாசுக்கு அடிமையா இருக்கிறேனா
பாவத்துக்கு அடிமையா இருக்கறனா, பொய்க்கு அடிமையா இருக்கறனா, திருட்டுக்கு அடிமையா இருக்கறனா, கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையா இருக்கறனா, கெட்ட நண்பர்களுக்கு அடிமையா இருக்கறனா, சினிமாக்கு அடிமையா இருக்கறனா, தேவையில்லாத உலக பிரகாரமான மியூசிக்கு நான் அடிமையா கிடக்கறனா, தேவையில்லாத மக்களுக்கு நான் அடிமையா கிடக்கறனா, யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க யாருக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க? இன்னைக்கு நீங்க யாருடையவங்களா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு அப்பா உங்க பக்கத்துல வந்து உங்க தோல் மேல கை போட்டு சொல்றாருப்பா, தம்பி உங்க தோல் மேல கை போட்டு அப்பா சொல்றாரு, யூ ஆர் மைன். சிஸ்டர் உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து அப்பா சொல்றாரு, நீ என்னுடைய மகளப்பா, நீ என்னுடைய மகள், நீ என்னுடைய மகள், நீ என்னுடைய வேலைன்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. நீங்க யாருடையவங்களா இருக்கிறீங்க? ஒருவேளை நீங்க இவ்வளவு நாள் கத்தருடையவர்களா இல்லாம இருந்தீங்கன்னா, ஏசப்பா உடையவர்களா நீங்க இல்லாம இருப்பீங்கன்னு சொன்ன நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் உங்களை விட உலகத்துக்கு கொஞ்சம் அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டேன்ப்பா, உங்களை விட தேவையில்லாத காரியங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டேன்ப்பா, இன்னைக்கு வேணாண்டு யூ ஆர் மை ஃபர்ஸ்ட், நீங்க தான் எனக்கு முதன்மை, உங்களுக்கு அப்புறம் தான் என் கணவன், உங்களுக்கு அப்புறம் தான் என் மனைவி, உங்களுக்கு அப்புறம் தான் என் பிள்ளை, உங்களுக்கு அப்புறம் தான் என் வேலை, உங்களுக்கு அப்புறம் தான் என் விளையாட்டு, உங்களுக்கு அப்புறம் தான் என்னுடைய காரியம், நீங்க தான் ஆண்டவரே எனக்கு, நீங்க தான் ஆண்டவரே எனக்குன்னு சொல்லி எல்லாரும் அப்பா சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா?